Hi Friends, வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் ஒரு ரொம்பவே அருமையான ஒரு ஹேர்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து இளநரை முதிர்நிறையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணி பிளாக்காக முடிய மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் ஹேர்தே பண்ணுறதுக்கு நான் வந்து இரும்பு கடை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன் இந்த மஞ்சளை நம்ம வந்து ஹீட் பண்ணி அதை வந்து கலர் சேஞ்சஸ் ஆக்க போகிறோம் அதாவது ரொம்பவும் பிளாக்காக இல்லாமல் நல்ல ஒரு காஃபி கலரில் நம்ம வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து நல்ல லோ ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சளை நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஹேரில் மஞ்சளை யூஸ் பண்ணால் முடியெல்லாம் கொட்டிடாதா இவங்கன்னு ஹேர் டேக்கு போய் மஞ்சளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறதுக்கு இதில் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மஞ்சளை பற்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது மஞ்சளோட ப்ராசஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா கிருமிகளை அழிக்கிறது பாக்டீரியாஸை அழிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெயின் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அழிக்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஃபேஸில் மஞ்சளை எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸில் மஞ்சள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கெட்ட க எல்லாமே வெளியேற்றும் கிருமிகளை எல்லாமே அழிச்சிரும் அதே மாதிரி நம்மளுக்கு முடி முகத்துக்கு அதாவது மூக்குக்கிட்ட வாய்கிட்ட உள்ள அந்த முடி எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் அதெல்லாம் நம்ம ஃபேஸுக்கு தேவையற்றது அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து நம்மளுக்கு சூப்பரான க்ளோவான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும் அதே மாதிரிதான் நம்ம தலையில பாத்தீங்கன்னா முடிங்கிறது ரொம்ப முக்கியமானது தேவையற்றதுன்னு பாத்தீங்கன்னா கிருமிகள் பாக்டீரியாஸ் பெயின் பொடுகு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு வலுவிழந்த ஹேரை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல புதுமையான ஹேரை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் ஹேர் வளர்ச்சியை தூண்டுறதோட இளநரை முதிர்நரையும் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடியல அதிகமாக தங்க வைக்கும் அதனால மெயினாக இந்த ப்ராசஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மஞ்சள் தவறான புரிதல் இருக்கனால தான் ஹேர்க்கை யாருமே அப்ளை பண்ணுறதில்ல இதை வந்து நம்ம வந்து ஹேர்டையாக இந்த மாதிரி ப்ராசஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம நம்மளுக்கு ஹேர்டை ரொம்பவே கலர் கொடுக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து மஞ்சளை வந்து அதை மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மஞ்சள் வந்து ஒரு காஃபி தூள் கலரில் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு போலில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூளும் பார்த்தீங்கன்னா இளநறி முதிர்நறையை கட்டுப்படுத்துறதுக்கு முடியை பிளாக்காக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது முடி வளர்ச்சிக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அதனால் இது வந்து நல்ல ஒரு டிகாக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொதித்து இந்த டிகாக்ஷன்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மள டீ டிகாக்ஷன் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி நம்ம வந்து கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சளை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலைப்பொடி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அவுரி பொடி அதாவது நீலி அவுரி பொடின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதெல்லாமே நாட்டு கடையில் கிடைக்கும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த டிகாஷன்லேயே நம்ம ஒரு ஹேர் பேக்காக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு லிக்விடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது தலைக்கு எடுத்து இந்த முடியில் நிற்கிற அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரை ஆக விடாமல் அது மாதிரியும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டு விடுங்க இதை ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம வந்து காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு இந்த வந்து டிகாஷன் கலர் இந்த உப்பு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது மஞ்சளோடு சேர்த்து பார்க்கும்போது நல்லாவே கலர் கிடச்சிருக்கு இதை வந்து கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது உடனடியாகவே கலர் தெரியுது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஹேர்லேயும் இந்த கலர் ஒட்டும் இது வந்து தலையில் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் முடியும் நல்லா வளரும் நல்ல ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு சீப்பாவில் நல்லபடியே சீவி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ரூட்டில் எல்லாமே ஃபுல்லாக படிக்கும் இதை வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க அந்த மாதிரி கவர் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகாது நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விடுங்க ரெஸ்ட்டு விட்டோன்னே பாருங்கள் ஹேரை வந்து வெறும் தண்ணியிலே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக உங்கள் இளநரை முதிர்நிறை சூப்பராக கண்ட்ரோல் ஆகி முடி வந்து பிளாக்காக மாறி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ஹேர் பேக் இது இந்த ஹேர்டை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க போதும் உங்கள் நரமுடி எல்லாமே காணாமல் போய் முடி வந்து பிளாக்காகவே இருக்கும் அதே மாதிரி கெமிக்கல் ஹேர்டை விட்டுட்டு இந்த ஹேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஹெர்பெல்னால் ஹெர்பல் மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள் முடி எப்போதுமே பிளாக்காகவே இருக்கும் எந்த வித சைடு எஃபெக்டும் இருக்காது அதே சமயத்தில் முடியும் அடர்த்தியாக வளரும் இது வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா முடியும் நல்ல வளர்ச்சியாகும் சின்ன வயசு பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம் இளநரை இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி முதிர்நிறை இருக்கிறவங்களும் மெயினாக இதை யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்